ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளோட மொபைலில் டெலீட் ஆன ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே ஈஸியாக நம்மளோட மொபைலே எப்படி ரெக்கவரி பண்ணுறத டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணினா ஈஸியாக நீங்கள் வந்து டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் ஆகும், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே ஈஸியாக உங்களோட மொபைல் மூலியமாகவே ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அது எப்படி ரெக்கவரி பண்ணுறத டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்குள்ள நம்மளுடைய என்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்களாக செட் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ நம்மளோட மொபைலில் அதாவது நம்ம வந்து வீடியோஸ் ஆகட்டும், ஃபோட்டோஸ், ஆடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணியிருப்போம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தேவைப்பட்டிருக்கும். பட் நம்மளோட மொபைலில் பார்க்கும்போது கண்டிப்பாக இருந்திருக்காது. ஸோ நம்ம அதுக்கு ரெக்கவரி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்காக ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4.5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால தான் நானுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட் பேஜில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனபிள் டு அட்வான்ஸ் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர் போயிடலாம். நீங்கள் அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த ஆப்பை நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணாமல் ஃப்ரீயாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இன்டு மார்க் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசைக்கிள் பின் அண்ட் ஃபோட்டோ ஸ்கேன், வீடியோ ஸ்கேன், ஆடியோ ஸ்கேன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய அதாவது ஃபோட்டோஸ் இல்லைன்னா வீடியோஸ் ஆடியோஸ் இந்த மூணில் எது ரெக்கவரி பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவரி பண்ணுறேன்னா ஃபோட்டோ ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கேன் ஆகும். ஒரு 3 to 4-5 minutes கழிச்சு அந்த ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் டெலீட் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகி முடிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ், டெலீட் பண்ண ஃபோட்டோஸ், இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா 1000 மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கேன் ஆகி போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் உங்களோட மொபைலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகும். ஸோ டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெலீட் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக நம்மளால் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அதாவது ரெக்கவரி பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெக்கவரி அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது பிளாக் கலர் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த ரெக்கவரி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பார்த்துட்டா நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட மொபைலில் இருக்க அதாவது டெலீட் ஆன ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணிக்கலாம். வாட்ச் ஆட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட டெலீட் ஆன ஃபோட்டோஸ் ரெக்கவரி பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து டெலீட் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்னே சொல்லலாம். ஸோ மறக்காம இந்த ஆப் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவரி பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக ரெக்கவரி பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக்ஸ் ரொம்ப கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.